ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ப்ரொமோ சூப்பராக வந்திருக்கு போல இருக்கே. அதாவது வீட்டில் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத பிரச்சனை, எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதுக்கெலாம் இவ்வளோ பெரிய சண்டை போடலை. ஃபிசிக்கல் டாஸ்க்கில் எல்லாருக்கும் சம்மாடி விழுந்துச்சு. இப்போ கேர்ள்ஸ் டீமுக்கு அப்போலாம் இம்பளம் இந்த மாதிரி சண்டை போட்டுருந்தாங்கன்னா சூப்பராக வந்திருக்கேன். அப்போ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ சண்டைன்னா அப்படி தானேங்க, சண்டைனா சட்டை கிழி சகஞ்சந்தானங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க தர்ஷிகாவுக்கு, அந்த தர்ஷிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நாள் பண்ணும்போது தெரியல, இவங்கள விட அதிகமாக டாஸ்க் பண்ணும்போதும் புரியல. மற்றவங்களுக்குலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு ஒரு அவமானம் ஆகிடுச்சான், அதனால் ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாங்க. அதுவும் ஆறு வயல் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் ரோஷம் வருது. ஏன் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போலாம் உங்களுக்கு ரோஷம் வரலையா அந்த டாஸ்க் கொடுக்கும்போது, என்னையே நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொளுத்தி போட்டது கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து இந்த பக்கம் அந்த பக்கம் இழுவியாக போய், இதுக்கு முக்கிய காரணம் என்னையை கேட்டிங்கன்னா சத்யா மட்டும்தான். ஏன்னா சத்யா வந்து ஒரு கேப்டனாக இல்லாமல் ஒரு மீடியேட்டர் வேலையாக இங்கே கேட்குறேன். இங்கே யாராவது சொல்கிறாங்களா கேர்ள்ஸ் டீமில், ஆ அப்படியா, ஓகே நல்ல விஷயம், அங்கே போய் சொல்கிறேன். அங்கே பாய்ஸ் டீமில் சொல்கிறாங்க, ஓ நல்ல விஷயம், நான் இதை போய் அங்கே சொல்கிறேன். ஏன்ப்பா இதுக்காக கேப்டனாக இருக்கீங்க? கேப்டனாக யாரையா? கேப்டன்ற பேரை கேட்டாவே சும்மா அதிர்தலைன்ற மாதிரி எவ்வளோ பெரிய பேர். அந்த கேப்டன்ற பேரை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பொசிஷனை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி வந்து டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி காண்டாக இருக்குது. ஒரு முடிவு டப்புன்னு, இது எப்படிங்க ரூல்ஸ் புக்லேயே இல்லாத ஒரு விஷயங்க, 30 seconds போகும்போது டப்புன்னு விழுந்துட்டு என்னங்க பண்ணுறது, அதெல்லாம் முடியாதுங்க. சரி சுவாரஸ்யமாக்கணுமா, பாய்ஸ் டீம் சுவாரஸ்யமாக்கணும்னு சொல்கிறாங்க, இது தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களால் முடிஞ்ச பேர் எத்தனை பேர் முடியுமோ அதை பண்ணுங்கள், பண்ண முடியாதுன்றவங்க இது பண்ணுங்கள், இப்படின்னு ஏதாவது ஒரு ஃபைனலிஸ்ட் பண்ணும். அதை விட்டுட்டு வழ வழ குழ குழனு பண்ணி இதை ஒரு சாக்கா யூஸ் பண்ணி சவுந்தராணியத்தை பண்ணாங்க, திடீர்னு சொர்ணாக்காக மாட்டாங்க. ஏமா ஏன் உனக்கு உனக்கு நல்ல இப்போ பேர் வந்துட்டுருக்கு, இதை யூஸ் பண்ணிட்டு போகாமல் வேணுட்டுமே வாலண்டியர் க்ரியேட் பண்ணி கடைசியில் தர்ஷிகா சொன்னாங்க ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட வேண்டாம், நாளைக்கு அப்போ யாருமே சமைக்க வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. நல்ல வேலை இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, இவங்க சமைச்சா அவங்க சாப்பிட்ணும் அப்படின்ற நிலைமை இல்லை பாய்ஸ் டீமுக்கு. பாய்ஸ் டீம் சமைச்சா பாய்ஸ் டீம் சாப்பிட போகிறாங்க, கேர்ள்ஸ் டீம் சமைச்சா கேர்ள்ஸ் டீம் சாப்பிட போகிறாங்க. ஆனால் கிச்சனுக்கு வரதுக்கு இவங்க டாஸ்க் பண்ணும். ஆக்சுவலாக எப்படின்னா கேர்ள்ஸோட குடிமை இப்போ பாய்ஸ் கிட்ட தான் இருக்குது, ஆனால் அதையும் மீறி தர்ஷிகா ஒரு விளையாட்டை பண்ணணும், ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அந்த சண்டை பயங்கரமாக வெடிச்சு வெடிச்சு இதில் வேறு வந்து அருண் வேறு வந்துட்டு நானும் இருக்கேன்டா விடமாட்டேன்டா என்னையாடா டம்மி பாபான்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து பழக்கிறார். ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு சில விஷயங்கள் மூஞ்சிக்கு செட் ஆகலை. அதுவும் இவர் அந்த அணுகுண முறை இருக்குது பாருங்கள், முத்துவை அந்த ஒரு மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி கேவலப்படுத்துகிற பாருங்கள், அதுலேருந்து இவர் மேலே இருந்த மரியாதை மொத்தமாக போயிடுச்சு. இப்போ அதை வேறு சண்டை பெருசாகி என்னது ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கின கதையா? இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சுனிதா வந்து கடைசியாக கிச்சனுக்கு அப்போ போக முடியாதுன்னா நம்மளால் சமைக்க முடியாது, அதனால் நம்ம சாப்பிடாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. ஓ ஸ்ட்ரைக்கு ரைட்டு நடத்துங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னையை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ரூல்ஸ் விதிமீறல் வந்து பண்ணவே கூடாது. நேற்று சௌந்தர்யா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, கரெக்டாக இதே மாதிரி தான் போன சீசன் வந்து சின்ன வீடு பெரிய வீடு இருந்துச்சு, சின்ன வீட்டில் இருக்கவங்க பெரிய வீட்டுக்கும் பெரிய வீட்டில் இருக்கவங்க சின்ன வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த விதியை நான் மீறேன்னு சொல்லிட்டு பிரதீப் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து வாலண்டியராக போனாங்க. அப்போ என்ன பண்ணார் பிக் பாஸ், செம்ம டென்ஷன் ஆகி இது என்னோடய வீடு, இதில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு வர அந்த கேஸ் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் வர அந்த கேஸ் கனெக்ஷனு வாட்டர் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ இது அவரோட வீடு, அவர் ஒரு ரூல்ஸ் வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்து கொடுத்துட்டாரு. பிக் பாஸ் சொன்னால் அந்த டைமுக்கு இவங்க வரும்போது நீங்கள் போடுற ரூல்ஸ்லாம் வந்து அங்கே வந்து பிரச்சனை இல்லை, அங்கே வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்தாதுன்னு பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டாரு. இப்போ வந்து திடீர்னு புதுசாக வந்து தர்ஷிகா பண்ணுறாங்க, ஆனால் இதை வந்து பிக் பாஸை வந்து தலையிட்டு இது பண்ண மாட்டுறாரு. இந்த கண்டென்ட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க, என்னையா நடக்குது? சரி உங்களோட கருத்து சொல்லுங்கள், இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இந்த பிரச்சனையில் யார் மேலே உண்மையிலேயே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.